லண்டனில் தலையினை வெட்ட முயற்சித்த இலங்கை இளைஞன் மரணம். பதறவைக்கும் பின்னணி. கிழக்கு லண்டன் வீதியொன்றில் திடீரென்று சுருண்டு விழுந்து மரணமடைந்த இளைஞர் தொடர்பில் பதறவைக்கும் பின்னணி தகவல்கள் நீதிமன்ற விசாரணையில் வெளிவந்துள்ளது. வாழ்கொண்டு ஒருவரின் தலையினை வெட்ட முயற்சித்த குழுவின் உறுப்பினரான இவர் பிறந்தநாள் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அளவுக்கு அதிகமாக மது அருந்திய நிலையில் வீதியில் சுருண்டு விழுந்து மரணமடைந்துள்ளதாகவே நீதிமன்ற ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 July 24 நடந்த இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கிழக்கு ஹாம்டன் பகுதியில் குடியிருந்து வந்த 34 சபேசன் சிவனேஸ்வரன் என்பவர் தொடர்பாக குறித்த தகவல் நீதிமன்றத்தில் பதிவாகியுள்ளது. நியூஹாம் பகுதியில் செயல்பட்டு வந்த சாமுராய் குழு உறுப்பினரான சிவனேஸ்வரன் 23 இளைஞரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது. வடக்கு லண்டனில் 2006 சிவனேஸ்வரன் உட்பட 4 கொண்ட குழு ஒன்று ஆயுதங்களுடன் துரத்தி சென்று அந்த இளைஞரை கொடூரமாக தாக்கியுள்ளது. செந்தூர ராஜா தபபால சிங்கம் என்பவரின் தலைமையில் செயல்பட்டு வந்த 7 கொண்ட குழுவே இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருப்பதாகவும் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து இந்த குழுவினருக்கு 63 சிறைவாசம் விதிக்கப்பட்டது. சிவனேஸ்வரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதுடன் குறைந்தது 8 சிறைவாசம் அனுபவிக்கவும் தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த 7 கொண்ட குழு சிறை சென்ற பின்னர் ஈஸ்ட் கேம்ப் பகுதியில் குற்றவியல் நடவடிக்கைகள் 80% சரிவடைந்ததாகவும் நீதிமன்ற ஆவணங்களில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் 14 பின்னர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற சிவனேஸ்வரன் மது போதை காரணமாக தெருவில் சுருண்டு விழுந்த நிலையில் மீட்கப்பட்டார். அவரது நண்பர் ஒருவரே சம்பவத்தின் போது என்ன நடந்தது என்பதை நீதிமன்றத்தில் சாட்சியமும் அளித்துள்ளார். அப்பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறை அதிகாரிகளே பெங்கால் சாலையில் சிவனேஸ்வரன் சுருண்டு விழுந்து கிடப்பதை பார்த்துள்ளனர். 12:21 வரையில் போலீசாரும் மருத்துவ உதவிக்குழுவினரும் அவரது உயிரை காப்பாற்ற போராடியுள்ளனர். ஆனால் அவர்களது முயற்சிகள் வீணானதாகவும் சுமார் 1:30 சிவனேஸ்வரன் மரணமடைந்துள்ளதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 10 லண்டன் வந்ததாக கூறியுள்ள அவரது குடும்பத்தினர் 2017 உளவியல் பாதிப்பு காரணமாக வைத்தியசாலை சிகிச்சையினை நாடியதாகவும் அதன் பின் அவர் பூரணமாக குணமடையவில்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர்.